வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, இயற்கையாகவே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஆனால் நம்ம அதிகமாக பயன்படுத்தாத ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்போது ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது. அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு காய்ந்த திராட்சை. காய்ந்த திராட்சைங்கிறது நம்ம எப்போவுமே பலகாரங்களில் பாயாசங்களில் மட்டும்தான் நம்ம வந்து சேர்ப்போம். ஆனால் இதை ரெகுலராக நான் சொல்கிற முறையில் எடுத்துக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலே அதிக அளவில் விட்டமின் சி நமக்கு தேவை. கருமுட்டையோட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஓவலேஷன் நடக்கிறதுக்கும் சரி, ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரம் உயர்த்துறதுக்கும் சரி, நமக்கு விட்டமின் சி அதிகமாக தேவைப்படும். அதனால தான் நிறைய டைம் வந்து ஆரஞ்சு பழங்களையும் சாத்துக்குடி பழங்களையும் கிவி இந்த மாதிரியான சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகளை அதிகமாக வந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்க சொல்லுவோம். ஆனால் ரெகுலராக அதை வந்து எடுத்துக்க முடியாமல் போகும் பட்சத்தில் ஒரு 10-15 காய்ந்த திராட்சை, நல்லா கருப்பு நிறத்தில் சீட்ஸோடு இருக்கும் அந்த விதைகளோடு இருக்கக்கூடிய அந்த கருப்பு திராட்சை வாங்கிக்கோங்க. அதை வந்து இரவு நேரத்தில் தண்ணியில் வந்து ஒரு 10-15 திராட்சை மட்டும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த கருப்பு திராட்சைகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிரும். கருமுட்டையோட வளர்ச்சிக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீராக பாயிறதுக்கு, ஹீமோக்ளோபின் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த கருப்பு திராட்சை. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனை வரத்துக்கு முக்கிய காரணமே மலச்சிக்கல் பிரச்சனை தான். தொடர்ச்சியாக இந்த கருப்பு காய்ந்த திராட்சையை நம்ம தினமும் இரவில் ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் பிரச்சனை 1% கூட உங்களுக்கு வந்து இருக்காது. அதே போல் இரெகுலர் பீரியட்னால தான் உங்களுக்கு வந்து குழந்தை பக்கியம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் இந்த ரெமெடி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது வந்து எந்த விதமான மருந்தும் கிடையாது, உணவு முறை மூலமாகவே சுலபமாக உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்களை தகர்த்து இயற்கை நம்மளால கரு உண்டாக முடியும். ஸோ இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் பிரச்சனை போயிடும், விட்டமின் சி நமக்கு நல்லாவே வந்து கிடைச்சிரும், அதே போல் ஹீமோக்ளோபின் லெவல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஒபீஸாக இருக்கும், ரொம்ப உடம்பு வந்து கொஞ்சம் செதப்போட்டுருச்சு, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இது ரொம்பவே உகந்ததுன்னே சொல்லலாம். இப்போ விட்டமின் சி அதிகமாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம நெல்லிக்காயோ அல்லது ஆரஞ்சு பழமோ வந்து இந்த மாதிரியான மழை சீசன்லேயோ பனி சீசன்லேயோ எடுத்துக்கும்பொழுது சிலருக்கு அது ஒத்துக்காமல் போகலாம். அப்படி இருக்கிறவங்களும் இந்த கருப்பு காய்ந்த திராட்சையை தாராளமாக எடுத்துக்கலாம். நமக்கு விட்டமின் சி கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைச்சிரும், ஆனால் வந்து நமக்கு வந்து சளியோ ஜுரமோ வந்து வராது. அதனால் தைரியமாக எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். அயன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கருமுட்டை வந்து நல்ல குவாலிட்டியான எக்காக வந்து உருவாகும். நிறைய பேருக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்பொழுது எக்கு க்ரோத் ஆகும், ஆனால் வந்து எக்கு வந்து குவாலிட்டியான எக்காக வந்து இருக்காது. இதனாலேயே வந்து ஃபாலிகுலர் ஸ்டடியும் அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து இந்த காய்ந்த திராட்சையை ரெகுலராக அவங்க உணவில் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது நல்ல குவாலிட்டியான எக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதனாலேயே இயற்கையாக கர்ப்பம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு குடலில் வந்து அழுக்கு தங்கி இருக்கும், இதனாலையும் வந்து அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் வந்து கழிவுகள் சேர்ந்திருக்கும், இதனாலையும் அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி தள்ளி போயிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் குடலை சுத்தம் செய்கிறதுக்கு இந்த காய்ந்த திராட்சை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ரொம்ப பாடி வந்து டீடாக்ஸ் ஆகணும், கழிவுகள் அதிகமாக தேங்கி இருக்கு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரெகுலராக இதை எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுடைய பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கும் பொழுதெல்லாம் அந்த அடிவயிறு வலி வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. அதே சமயத்தில் கருப்பையில் தேவையில்லாமல் தேங்கி இருக்கக்கூடிய எல்லா அழுக்குகளுமே பீரியட்ஸ்லேயே நமக்கு வந்து வெளியே வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து கேன்சர் கிருமிகளையே வந்து அழிச்சிரும் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே மருத்துவ குணங்கள் உடைய இந்த கருப்பு திராட்சை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது கருப்பையில் வேற ஏதாச்சும் சிஸ்ட் இருக்கு அப்படின்னா அதையும் நம்மளால சரி செய்துக்க முடியும். ஸோ தொடர்ச்சியாக வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இதற்கு கூடவே எப்போவுமே நம்ம எடுக்கிறது மாதிரியான எல்லா வகையான பழங்களையும் காய்கறிகளையும் உணவில் சேர்க்கிறத மறக்காதீங்க. ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுற ஒவ்வொரு தம்பதியுமே ஒரு நாளைக்கு ஒரு சீட் வீதம் ஏதாச்சும் ஒரு சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. பூசணி விதையோ, வெள்ளரி விதையோ, சூரியகாந்தி விதையோ, எள்ளோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விதையை வந்து எடுத்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எண்டோமெட்ரியல் லைனிங் வளர்கிறதுக்கும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய விதை எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓவலேஷன் டே வரைக்கும் எள்ளும் பூசணி விதையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆண்களுக்கும் வந்து பூசணி விதை வந்து அதில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து
ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் எண்ணிக்கையை உயர்த்துறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.